ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் ஸோ ஜீர ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறேன் உங்கள் கிட்ட வீட்டில் எந்த அரிசி நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் அளந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அளந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்ல கையை வச்சு அழுத்தி ரெண்டு தண்ணி மூணு தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அரிசியை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் நல்லா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறி ரெடியாக இருக்குது ஸோ இங்கே ஒரு பானை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து தம் பண்ண போகிறதில்ல அரிசியை வந்து வடிக்க தான் போகிறேன் அதனால தண்ணி அளவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிக நல்லா அதிகமாகவே வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை சுவைக்கேற்ப உப்பு இந்த பிரியாணி இலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இந்த ஜீரா ரைஸுக்கு அதனால் வேக போடும்போதே நம்ம இதை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு ரைஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரம் மசாலா வாடை வந்து ஏறி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பீஸை எடுத்து நம்ம இப்படி அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து வெந்து ரெடியாக இருக்குது ரொம்ப கொலைய விட்டுட்டோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா இருக்காது இப்போ இதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து ஒரு ஃபில்டரை மேலே வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன் ஸோ ரைஸ் தனியாக நம்மளுக்கு அந்த வடிச்ச கஞ்சி தனியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் இப்போ கொஞ்சம் இதை லைட்டாக அதை மாதிரி சரிச்சு விட்டுடலாம் அந்த மேலே இருக்க ஆவியெல்லாம் நல்லா நம்மளுக்கு போயிடும் இப்போ நான் ஒரு இங்கே ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வச்சுருக்கேன் இதில் நான் வந்து நெய்ல தாளிக்கிறேன் கெஸ்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து என்ன அந்த மாதிரி எந்த இது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வச்சு நீங்கள் தாளிச்சுக்கலாம் அடுத்ததில் அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் நம்ம வடைச்சு வச்சுருந்த சாதம் கொத்தமல்லி தழை ஃப்ரைட் ஆனியன் போட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி அட்டகாசமாக இருக்கும் ஒரு நார்மல் ரைஸ் சர்வ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜீரா ரைஸ் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம கெஸ்ட்டுக்கு வைக்கும்போது ரொம்ப ஒரு ராயல் லுக்குமே கொடுக்கும் இந்த ஜீரா ரைஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எக்ஸஸ்ஸான ஒர்க் மற்றபடி இதை ரொம்ப சிம்பிளாகவே நம்மளால் பண்ணிட முடியும் ஃப்ரைட் ஆனியனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரா ரைஸில் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரா ரைஸோடைய ஃப்ளேவரை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும் நான் முதலே சொன்ன மாதிரி ஜீரா ரைஸை வந்து நான் இன்றைக்கி தாலோடு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிக்கன் குருமா மட்டன் குருமா வெஜ் குருமா தால் தடுக்கா தால் ஃப்ரை இந்த மாதிரி எதோடு வேணாலும் இந்த ஜீரா ரைஸை உங்களால் சர்வ் பண்ண முடியும் சூப்பர் டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி இந்த ஜீரா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்னோடய ஃபீஸ்ட் மெனுவில் இருக்கும் அண்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கெஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதோட ரெசிபியுமே கேட்பாங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் அதோடைய டேஸ்ட் அண்ட் லுக் மாறுது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்த இன்ஸ்டாகிராமில் சாக்ஸ் கிச்சன் அப்படின்ற என்னோட பேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் இப்போ நான் வந்து ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப் துவரம்பருப்புக்கு நம்ம வந்து கால் கப் அளவுக்கு நம்ம வந்து சிறுபருப்பு சேர்த்துக்கணும் சிறுபருப்பு சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ சிறுபருப்பையும் இதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டில இருந்து மூணு தண்ணிக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் ஆகிடுச்சு அடுத்ததில் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு இந்த பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து த்ரீ டைம்ஸ் பெருசாகி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த நம்ம வந்து பருப்பை வந்து இதில் போட்டுடலாம் பருப்பு எல்லாத்தையுமே இதில் நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததுல ஒரு வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததுல தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய தக்காளி அதனால் வந்து ஒன்றரை தக்காளி சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை ஒன்று பெரிய ஏலக்காய் ஒன்று பெரிய ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் சின்ன ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுவைக்கு இப்போ உப்பையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்து இதை குக்கரை வந்து உள்டாவெலாம் க்ளோஸ் பண்ணலங்க நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த குக்கருக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி நெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா விசில் விடும்போது நிறைய வெளியில் வந்து லீக் அவுட் ஆகாது நெய்ன்னு வைக்கணும் இல்லை நீங்கள் வந்து எண்ணெய் வேணுன்னா கூட எண்ணெயை கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஸ்பில் அவுட்ஸ் இருக்குல்ல விசில் ஆகும்போது நம்மளுக்கு அந்த வெளியில் தெரிக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து பருப்பு தண்ணி வந்து வெளில தெரிக்காது இப்போ இதை நம்ம வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து விசில் வந்துருச்சு அடுத்து இப்போது இதில் ப்ரெஷர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு நம்ம போட்டிருந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போது இந்த பெரிய மசாலாஸ் போட்டிருக்கோம்ல கரம் மசாலா வேண்டான்னா அதை வெளில எடுத்துடலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பில் ஃப்ளேவர் வந்து நான் நல்லா இந்த மாதிரி எடுத்துப்பேன் அது பாயில் கழிப்படும் போது நல்லா இருக்காதுன்றதுக்காக ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி நல்லா விசில் விட்டு ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறம் அதை வந்து நான் வெளில எடுத்துருவேன் இப்போ அந்த தக்காளியோட தோலையும் இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்தோம் அப்படின்னா தனியாக உறிஞ்சி வந்துடும் ஸோ இதே மாதிரி தக்காளியும் வந்து அந்த தோலையுமே வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க ஸோ தக்காளி காலையை வந்து நம்ம அந்த தோல் இப்படி உரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபைனாக பிளெண்டாகி கிடைக்கும் ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் அவங்களுடைய தால் தடுக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து மசிஞ்சு நல்லா நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒன்று சொன்னாப்பில் மேஷாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ட்ரிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த தோலை மட்டும் தனியாக வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போது ஒரு மத்த வச்சு எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ பருப்பு வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொன்னாப்பில் மசிஞ்சு வந்து இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு குக்கரை சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுக்கு நம்ம வந்து தடுக்கா பண்ணிடலாம் அதாவது தாளிச்சு கொட்டிடலாம் இங்கே நான் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன் நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் லைட்டாக நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பூண்டை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி அதை நல்லா ப்ரௌனாக விட்டி இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா சேர்த்து அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்குறேன் இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லாயிருக்கும் காரம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்காது ஸோ இப்போ நம்ம தாளித்ததை அப்படியே கவுத்தி நம்ம அந்த தாலில் வந்து கொட்டிடலாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தாள அதிலேயே சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்படியே கவுத்திட்டோம் அப்படின்னா சூப்பரான தடுக்கா நம்மளுக்கு ரெடி இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஃபென்ஸ் அட்டகாசமான சுவையில் தால் தடுக்கா வீட்டில் ரெடியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற பருப்பை விட இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்லேயும் சரி இதோடைய லுக்லேயும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்பாத்தியாக இருக்கட்டும் ஜீரா ரைஸாக இருக்கட்டும் தோசை எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும் இந்த மாதிரி க்ரீமியான தால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ எல்லா நாளுமே நம்ம ஒரு சாம்பார் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதே பருப்பு அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நான் இன்னைக்கு இந்த தால் தடுக்காவ ஜீரா ரைஸோட வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு அட்டகாசமான டேஸ்டில் இருக்குது என் ஹமீதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இதை செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஜீரா ரைஸ் இசோட ரெசிபி நான் சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி தால் தடுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபீஸாக மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து என் ஷேர் பண்ணிக்கோங்க நான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆ ஞான் வச்சுக்கோங்க நம்ம ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பர் டெலிஷியஸான தால் தடுக்கா வீட்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டான பருப்பை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்